ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும், அதேமாதிரி பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற அந்த காலேஜஸ்க்கும், அது மட்டும் இல்லாமல் டிஎம்என்டி யூனிவர்சிட்டி, இந்த எல்லா யூனிவர்சிட்டிக்கும் யூஜிசி வந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா யூஜிசிட்டேருந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி த கவர்மெண்ட் இன் யூனிவர்சிட்டிஸ் டிமெண்ட் டு பி யூனிவர்சிட்டி காலேஜ் அண்ட் அதர் கிராண்ட்ஸ் எய்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்டு சென்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி த கவர்மெண்ட் இன் யூனிவர்சிட்டிஸ் டிமெண்ட் டு பி யூனிவர்சிட்டி காலேஜ் அண்ட் அதர் கிராண்ட் இன் எய்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்டு சென்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த என்இபி தெரியும், அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இந்த புதிய கல்விக் கொள்கைகளுக்கு உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், டிமெண்ட் யூனிவர்சிட்டி, காலேஜஸ், இந்த புதிய கல்விக் கொள்கை என்று அழைக்கப்படுகின்ற என்இபியை வந்து நடைமுறைப்படுத்தும் பணிகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறதான்னு சொல்லி யூஜிசியே வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அதுக்கான கன்சல்டேஷனுக்கான அந்த புள்ளியியல் விவரங்களும் டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு, அதேமாதிரி டிமெண்ட் யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துக்குமே. இதில் இந்த நாடு முழுவதும் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு வந்து எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்த நிலையில், இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் தேசிய கல்விக் கொள்கையினை அமல்படுத்துவதற்கான பணிகளில் யூஜிசி வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு பார்த்தீங்களா, என்இபி, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இதை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்துறது, அதாவது அந்த திட்டத்தை கொண்டு வரத்துக்கான பணிகளை வந்து யூஜிசி செஞ்சிட்ருக்கிறதா ஒரு சர்க்குலர் வந்து யூஜிசி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ள யூஜிசி தேசிய கல்விக் கொள்கை மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் கல்வியங்களும் வந்து சீர்திருத்தம் வந்து மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கைகளுக்கு பல கட்சி பிரபலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த நிலையில், கல்லூரிகள் அதேமாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையினை அமல்படுத்துவதற்கான பணிகளை வந்து யூஜிசி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வி முறைக்கான உத்தரவுகளும் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசிட்டேருந்து வெளியான ஒரு முக்கியமான தகவல், லாஸ்ட்டு சர்க்குலர். மற்றபடி இந்த அரியர் எக்ஸாமினேஷன் குறித்து யூஜிசிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இன்னும் எதுவும் வரல. அப்படி ஏதாவது ரிப்ளை வச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.